ஹலோ, ரொம்ப ஃபிலிம் டே நான் அவங்க கார்த்திக் பேசுகிறேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னா மாவீரன் பற்றி தான். மாவீரன் படம் வந்து ஸ்டாப் ஆகப்பட்டது. ஸ்டாப்பா என்னென்னு கேட்டேன். ஆமாங்க, நிறுத்தியாச்சுங்க. அவங்க அஸ்வினுக்கும் ஐ மீன் டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் சண்டை வந்துச்சு. எதெல்லாம் கேட்டிங்கன்னா, நம்ம பிரின்ஸால தான் தேவையில்லாமல் தெலுங்கு டேரக்டர் உள்ளே வந்து கதை சொல்லி பண்ணி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி இப்போ எல்லாமே போயிட்டுருக்கிறப்போ பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு. கதையை கேட்டு நடிங்க சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி பல பேர் திட்டி, ஓகேங்க நடிக்கிறேங்கன்னு அவரும் சொல்லி அப்புறமேட்டு ஓகே. இதுக்கப்புறம் நம்ம மாவீரன் ஷூட் தான் இருக்குல்ல, ஏன்னா அடுத்த லைன் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அயலானு மாவீரன் அடுத்தது கமல் ப்ரொடக்ஷனில் அவர் நடிக்க போகிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், மாவீரன் ஃபஸ்ட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்காரு. ஓகே, பரபரப்பாக வந்து ஷூட்டிங் போயிருக்கிறப்போ ஒரு சீன் நடிச்சிருக்காரு அஸ்வின் வந்து, பிரதர் சிவகார்த்திகேயன் பிரதர் இப்படிலாம் நடிக்காதீங்க, வேறு மாதிரி கொஞ்சம் நடிங்கன்னு சொன்னப்போ, பிரதர் இந்த சீன் இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டு. எப்பயுமே அஸ்வின் ஓகே, அஸ்வின் வந்து ஒரு டேரக்டர்னா ஒரு கண்டிப்பாக பேசுகிறது தான், பட் என்னென்னா அவருக்கு வந்து அது பிடிக்கலை. சீன் வந்து நீங்கள் வேறு மாதிரி எடுக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுங்க, இந்த மாதிரி எடுத்தால் தான் என்னோடய ஃபேன்ஸுக்கு பிடிக்கும்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. சொல்கிறப்போ வந்து அஸ்வினுக்கு வந்து இல்லை இல்லை, நீங்கள் சொல்ல தான் நான் எடுக்க முடியாது, நான் ஒரு கதைனா நான் ஒரு எழுதியிருக்கேன், நான் எனக்கு மைண்ட் செட் என்னமோ அதுதான் பிரதர் பண்ண முடியும், உங்கள் இஷ்டத்துக்கு நான் நல்லா பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த கதை வந்து ஆரம்பிச்சு எப்படின்னா, சிவகார்த்திகேயன் தான் மடோன் அஸ்வினை கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு கதை பண்ணலாமான்னு சொல்லி ஆரம்பிச்சு. அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு கதை சொல்லி இல்லை அது ஓகே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே மடோன் அஸ்வினுக்கு வந்து சிவகார்த்திகேயன் நல்லா பிரம்மாண்டமாக கொஞ்சம் கெத்தாக பண்ணுமே சொல்லிட்டு அடுத்த கதையை ரெடி பண்ணி தான் பண்ணார். பண்ணி வந்து எங்கள் டேரக்டருக்கு தெரியாதாங்க எப்படி பண்ணணும்னு, என்ன சிவகார்த்திகேயன் என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருக்காருனா, இப்போ பிரின்ஸும் போயிடுச்சு அடுத்து ஃப்ளாப் ஆகிடக்கூடாது. ஓகே, அவரோட மார்க்கெட் அவர் பார்க்குறாரு ஃப்ளாப் ஆகிடக்கூடாது, ஏன்னா டான் டாக்டர் மாதிரி இது கொஞ்சம் ஹிட் ஆகணும் அப்படின்னு மாவீரன் வந்து ஆசைப்பட்றாரு. ஆசைப்படுறது தப்பு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர் சொல்கிறது அப்படியே கேட்டால் தான் வந்து நடிக்க முடியும், ஹிட்டும் ஆகும். பட் என்னென்னா அவங்க ஏற்றுக்கல, இவங்க ரெண்டு பேர் வந்து இதுக்கப்புறம் படமே பண்ண மாட்டேன், இவரை வச்சு தான் படம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி சிவகார்த்திகேயனும் அஸ்வினும் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் போயிட்டாங்க. இதை பார்த்துட்டு சாந்தி டாக்கிஸ் வந்து தலைமையில் கை வச்சிட்டாங்க. டேய், நான் தான்டா காசு போட்டிருக்கேன், நீங்கள் தான் உங்கள் காசு போட்ட மாதிரி எல்லாம் ரெண்டு பேர் கிளம்புறீங்க, வந்து நடிங்கிறா ரெண்டு வந்து படம் ஏறுறா தம்பி அப்படின்னு சொல்லி இவங்களையும் தம்பி நீங்களும் நடிங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் வந்து சேர்த்து அம்மா சமாதானம் படுத்திட்ருக்காங்க. பட் ரெண்டு பேருமே எங்கள் உங்கள் ப்ரொடக்ஷன் ஓகே பண்ணுறோம், பட் என்னென்னா வேறு ஹீரோ வச்சு தான் நான் பண்ணலான்ட்ருக்கேன், இவர் வந்து ரொம்ப பேசுகிறாரு ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் திட்டுறாரா, சிவகார்த்திகேயன் வந்து இல்லைங்க நான் சொல்கிற சீன் வந்து அவரை எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் அவரை இவரை இவரையும் அவரையும் சொல்லி ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க. பட் ஆக மொத்தத்தில் சொன்னால் கடுப்பான சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஹெட்லைன்ஸ்லாம் போடுறாங்க. சிவகார்த்திகேயன் வந்து கடுப்புனா ஆக மாட்டார், ஓகே ஒரு டென்ஷன் தான், ஓகே ஒரு தோல்வியோ ஒரு ஃப்ளாப்போ பார்த்தானா அடுத்தது அதே வந்துருமோன்னு ஒரு பயம் தான் எல்லாத்துக்குமே, அது ஹியூமன்ஸ் பீயிங்னா அதுதான் இருக்க தான் செய்யும். பட் அஸ்வின் வந்து கொஞ்சம் ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. எது உண்மை எது பொய்னு வந்து நம்ம பார்த்ததான் தெரியும். ஓகே, பட் என்னென்னா மாவீரன் வந்து நல்லா வெற்றிகரமாக ஃபுல்லாக முடிக்கணும், அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லிட்டு எங்கள் ஃபிலிம் டுடே சேனல் மூலமா நாங்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த ஒரு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கன் நட்டிங்கன்னு கிளிக் பண்ணிடுங்க. பாய்.